ஷார்ட்டாக என்ன சொல்கிறது, ஒரு இளமயது அனாதை, ஒரு மரண தண்டனை குற்றவாளி, மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி, ஒரு அடிமை, இந்த மூணு பேர் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். உலகத்தையே ஆள பிறந்த இனம் அது துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, ஹிட்லர் பீரியடில் கோடிக்கணக்கான பேர் செத்தாங்க, டேமேஜ் ஆனாங்க. இப்படி வரிசையாக நடந்துகிட்டே இருக்கும். நம்மளாம் செத்து போனதுக்கப்புறமும் அது நடக்கும். சிலுவை போர், அரேபிய போர், இதில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷமாக ஓடிட்டுருக்கு. இந்த தகராறு இன்றைக்கி நேற்று நடக்கலை. யாருமே வந்து முன்னோர்களை மதிக்கலை, மோசஸை யூதர்கள் மதிக்கலை, கிறிஸ்தவர்கள் ஜீசஸை மதிக்கலை. இல்லைனா போர்க்கப்பல் வருமா? சரி, இதில் ஒரு அனாதை இருக்கார், சிறு வயசு அனாதை, அவர் தான் முகமது நபி. ஜீசஸுக்கு பின்னாடி வந்தவர், அவர் வந்து காட்டு அரேபியராக இருக்காங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. அந்த பேச்சை யாருமே கேட்கல. யூத மதத்தை சுற்றி சுற்றி தாங்க நடக்கும் எல்லாமே. காரல் மார்க்ஸ் அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூதர், மனையில் மிக பிரம்மாண்டமானால் சிக்மன் பிராய்ட், அவர் யூதர். நீங்கள் ஜீசஸே யூதர் தானே, பெரிய மதம் எது? கிறிஸ்துவ மதம். அவரால் தோற்று வைக்கப்பட்டாலே அவர் மூலம், அவரால் தான் தோற்று வைக்கப்பட்டது, அவர் தோற்று வைக்கல, அவரால் தோற்று வைக்கப்பட்ட மதம் கிறிஸ்துவ மதம், அதுவும் அவர் யூதர் தானே. இப்போ சினிமா ஃபீல்டில் இருக்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான டைரக்டர்ஸு, ஹாலிவுட் ஆக்டர், இது பண்ணிடுவாங்க, பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே யூதர் தான், எல்லாமே யூதர்கள் தான். யூதர்கள் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மனிதன் இன்னுமே வாழ முடியாது. அவங்க கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஃபஸ்ட் அணுகுண்டு வெடித்ததே யூதர் தான். எலிசபெத் டெய்லர் யூதர், ஹாலிவுட் ஆர்டிஸ்டில். அப்போ ஹர்ஷன் ஃபோர்டு, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். யூதர்களோட கண்டுபிடிப்புகளோ யூதர்களோ இல்லாமல் இந்த உலகத்தை வந்து நினச்சி பார்க்க முடியாது. அவங்களோட பங்கு பெரும் பங்கு, பெரும் பங்களிப்பு. ஆனால் அவங்க நடத்துகிற வார் மகா கர்ண கொடூரமானது. சார், இப்போ இஸ்ரேலை பற்றி ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு, அங்கே என்னதான் நடக்குது, அது என்ன பிரச்சனை? அந்த இஸ்ரேலை பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு வருஷம், நூறு வருஷம், ஐநூறு வருஷம், ஆயிரம் வருஷம் கிடையாது. ஆயிரம் வருஷத்துக்கு மேலே, ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே நடந்த கதை இது. அதனால் இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையோ, வருஷத்துக்கு ஒரு தடவையோ தீபாவளி வருது இல்லை, அது மாதிரி இஸ்ரேல் அடிக்கும். பாலஸ்தீன தீவிரவாதிங்க சண்டை போடுவாங்க, திருப்பி அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க, திருப்பி அப்படியே முடிஞ்சு போயிடும். திருப்பி போர் அடிக்கும்போது திருப்பி அடிச்சுப்பாங்க. இது மிக சாதாரணமாக நடக்கிற ஒன்று. நம்ம வந்து இதை நடத்துகிறதே, இந்த சைடு ஒரு பத்து பேர், அந்த சைடு ஒரு பத்து பேர், ஒரு இருபது பேர் தான் நடத்துகிறாங்க. ஆனால் சாவரவங்க பரிதாபத்துக்குரிய பொதுமக்கள், அவங்க ரொம்ப பரிதாபத்துக்குரியவங்க, ஒன்றும் முடியாதவங்க, மிகச்சாதாரணமானவங்க சாவுறாங்க. இது சர்வசாதாரணமாக நடந்துகிட்டே இருக்குது. இதில் என்ன ஆச்சரியப்பட்ட விஷயம்னா, ஆயுதம் தாங்கிய குழுக்கள்லேயே வந்து ஹமாஸ் வந்து பெரும் படிப்பாளிகள் நிறைஞ்சாடும். தமிழீழத்தை சேர்ந்தவங்க வந்து வச்சுருந்த வெப்பன்ஸ் வந்து எந்த தீவிரவாத இயக்கத்துலையும் அப்போ இல்லை, அந்தளவுக்கு வெப்பன்ஸ் பவர் உள்ளவங்க, அறிவு பலம் மிகுந்தவங்க, இவங்க எல்லாம் பெரும் படிப்பாளிகள். இதை எப்படி இப்படி ஆரம்பித்தாங்க, எந்த தைரியத்தில் ஆரம்பித்தாங்க? ஏன்னா சாமானியப்பட்டது கிடையாது இஸ்ரேல். இஸ்ரேல் உண்டு இல்லை நாக்காம விட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்ஸ். இவங்களோட இது இவங்களும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப பெரிய படிப்பாளிங்க இவங்க. ஏதோ ஒரு பிளான் வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது நம்மளுக்கு பொழுது போகாத ஆளுங்க இருக்காங்களே, இதை பற்றி பேசுகிறதுலாம் அது மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆயிரம் நூற்றுக்கணக்கான வருஷமாக பேசிட்டு, இஸ்ரேலை பற்றி உயர்த்தி பேசிட்டு, பாலஸ்தீனத்தை பற்றி உயர்த்தி பேசிட்டு, திருப்பி அப்படி பேசிட்டு இப்படி பேசிட்டு இப்போ பேசினவங்க நிறையா பேர் கோடான கூடி பேர் செத்து போயிட்டாங்க. இது இதோட நிற்குமானா இதோட நிற்காது, மறுபடியும் தொடரும். சார், அதை பற்றி ஒரு சிறிய, அந்த வரலாறு பற்றி ஒரு சிறிய குறிப்பு, ஷார்ட்டாக என்ன சொல்கிறது, ஒரு இளமயது அனாதை, ஒரு மரண தண்டனை குற்றவாளி, மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி, ஒரு அடிமை, இந்த மூணு பேர் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம். எகிப்திய மன்னர்கள், பாரா மன்னர்களுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு அடிமைகள் தேவைப்பட்டாங்க. அந்த அடிமை வம்சத்தில் பிறந்தது மோசஸ். மோசஸ்ன்னு சொல்லுவாங்க, இஸ்லாத்தில் அதை வேறு பேர் சொல்லி சொல்லுவாங்க, கொஞ்சம் மாற்றி கிறிஸ்டியனில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த மோசஸ் ஒரு அடிமை வம்சத்தில் பிறந்தவங்க. மன்னருக்கு வந்து வேலை செய்யாமல் போயிடுவாங்களோ, ஆண்கள் எண்ணிக்கை அதிகமானால் வேலை நின்றுடுமோ, அதனால் பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொன்னுடுவோம் அப்படின்னு ஒரு தருதலை மன்னருக்கு அட்வைஸ் பண்ணான். அதனால் பிறந்த ஆண் குழந்தையெல்லாம் கொல்ல சொன்னாங்க. அங்கே இருக்க ஒரு அடிமை தாய் வந்து தன் மகனை ஒரு தொட்டிலில் வச்சு நைல் நதிக்கரையில் விட்டாள், ராணி குளிக்கிற இடத்துல. அந்த குழந்தையை எடுத்து ராணி தான் குழந்தைன்னு வளர்த்தான். இந்த அடிமை தான் யூத வம்சத்தை தோற்றி வச்சான்.
இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, அவங்க கடவுள் நீங்கள் தான் இந்த உலகத்தை ஆள போகிறீங்கன்னு சொல்லிட்டார். ஒரு கடவுள் ஆள போகிறாங்கன்னு சொல்லிட்டா அது இந்த உலகத்தை ஆள்கிட்ட ஆசை வந்துச்சுன்னா அதுக்குரிய விலையை கொடுக்கணும்ல, அதுக்குரிய தண்டனையும் அடையணும்ல, ஈஸியாக எதுவுமே கிடைக்கிறாதுல்ல. உலகத்தையே ஆள பிறந்த இனம் அது துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, ஹிட்லர் பீரியடில் கோடிக்கணக்கான பேர் செத்தாங்க, டேமேஜ் ஆனாங்க. இப்படி வரிசையாக நடந்துகிட்டே இருக்கும். நம்மளாம் செத்து போனதுக்கப்புறமும் அது நடக்கும். போர் அடிக்கலாம் இல்லை நம்ம உலகத்தில். வெறும் விஜய் படம், ரஜினி படம், வெறும் மோடியை பற்றி, தமிழக அரசியலை பற்றி, எடப்பாடியை பற்றி, எலிசபெத் டெய்லர் பற்றி, இதையேவா பேசிகிட்டு இருக்க முடியும்? ஏதோ ஒரு போக்கில் அப்படி பேசிட்டு ஜாலியாக நம்ம என்ன பண்ணோம், என்ன இல்லை நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து இஸ்ரேலோட அழிவு வந்து நியாயப்படுத்தி, ஐயோ இது நியாயம் அநியாயம் கிடையாது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 1970 தினமணி பேப்பர் படித்ததுலேருந்து இது வர 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒருத்தனா நடந்த பயமாக தான் இருக்கும். அத்தை மீறி இவங்க போயிட்டாங்க, இத்தனை பேர் அவங்க சுட்டுட்டாங்க, இத்தனை ராக்கெட்டை வீசிக்கிட்டாங்க, இது ஐநா சபையில் பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க, பாதி பேர் அவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, பாதி பேர் இவங்களுக்கு வருத்தப்படுவாங்க. இது சகஜமாக நடக்கிற ஒன்று. இதுக்கு என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பார்க்கலாம், டிவியே பார்த்துட்டு படுத்து தூங்கலாம். நேரம் ஜெருசலம் போக போகிறீங்களா, இல்லை பெஞ்சமின்கிட்ட பேச போகிறீங்களா, இல்லை ஹமாஸ் தீவிரவாதிகிட்ட பேச போகிறீங்களா? ஒரு கதையும் கிடையாது. பொழுது போகிறதுக்கு பேசலாம், கடைசி அவங்களா அடிச்சுட்டு அவங்களா நின்றுவாங்க. இதில் பாதிக்கப்பட்டவங்க ரத்தம் செஞ்சுறவங்க, மகனை இழந்த அம்மா, அம்மா இழந்த மகன், ஒய்ஃப் இழந்த ஹஸ்பண்டு, ஹஸ்பண்ட் இழந்த ஒய்ஃப், இது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இழந்துருவாங்க. ரத்தம் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். அது சபிக்கப்பட்ட பூமி மாதிரி அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் புனித ஸ்தலம். இவ்வளோ ரத்தம் இப்போ நேற்று ஓடலை. சிலுவை போர், அரேபிய போர், இதில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷமாக ஓடிட்டுருக்கு இந்த தகராறு. இன்றைக்கி நேற்று நடக்கலை. நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? இங்கே தமிழ்நாடு உட்காந்துட்டு பேசலாம். ஜெருசலம் கூட போய் பார்க்க முடியாது. ஏன், இதை பேசுகிறவங்களில் 90% பேர் ஜெருசலமுக்கே போகாமல் செத்துருவாங்க. இயற்கை சாவடிச்சிடும். இயற்கை அது போக்கில் இருக்குது. அது போக்கில் எடுத்துட்டா நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம். அது போக்கில் எடுத்துக்கணும், நம்ம டென்ஷன் ஆகி நம்மளே நம்ம உடலை வரைச்சிக்கணும். சார், இப்போ இயேசு இவங்கெல்லாமே ஒரு யூதர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், ஜீசஸ் யூதா, யூதா மதத்தை சேர்ந்தவர். இந்த அடிமை வந்து மோசஸ்ங்கிற அடிமை ஜூஸை தோற்று வச்சுட்டு போயிட்டார். யூத மதத்தை தோற்று வச்சு போயிட்டார். யூத மதம் ரொம்ப கடுமையான மதம், யாரும் அந்த மதத்துக்கு மதம் மாற முடியாது. யூத மத கோட்பாடுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இஸ்லாத்தையும் ஃபாலோ பண்ணிச்சு. சுண்ணத்தெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே சுண்ணத் பண்ணிடுவாங்க யூத மதத்தை சேர்ந்தவங்களுக்கு. ரொம்ப பிரில்லியண்ட்டு. ஏன் பிரில்லியண்ட்டாக இருந்தாங்கன்னா, வரிசையாக ஒரு இடத்துல இருக்கலாமல் அப்படியே போயிட்டே இருந்தாங்க, பரவிட்டே இருந்தாங்க. நாடோடியாக இருந்தாங்க, கடலோடியாக இருந்தாங்க. ஒரு இடத்துக்கு ஒரு இடம், புது புது இடத்துக்கு போகும்போது அவங்க புது புது அறிவை சேகரித்தாங்க. அதனால் அவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அவங்க. இந்த ஜீசஸ் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி. அவர் குற்றம் பண்ணலை, மரண தண்டனத்தை வச்சாங்க. அவர் வந்து அவர் செத்து போனவுடனே அவருக்கு இருக்க கூட்டத்தை வச்சு ஒரு மதத்தை உருவாக்குனாங்க. அதை உருவாக்குனதில் அவர் என்ன சொன்னார்? ஒரு கணத்தில் அடித்தா மறுகணத்தை காட்டுங்க. இவங்க என்ன சொன்னாங்க? அடிமை விமர்சனத்திலேருந்து மீட்டவங்க, அடிமை விமர்சனத்திலேருந்து மீட்டவங்க மற்றவங்களை அடிமையாக்க பார்க்குறாங்க. ஒரு கன்னத்தை அடித்தா மறுகன்னத்தை காட்டுன்னு சொன்ன ஜீசஸ் வழி வந்தவங்க உடனே போர்க்கப்பலை கலப்புறாங்க ஜீசஸுக்கு, யூதர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. யாருமே வந்து முன்னோர்களை மதிக்கலை. மோசஸை யூதர்கள் மதிக்கலை, கிறிஸ்தவர்கள் ஜீசஸை மதிக்கலை. இல்லைன்னா போர்க்கப்பல் வருமா? சரி, இதில் ஒரு அநாதை இருக்கார், சிறு வயசு அநாதை. அவர் தான் முகமது நபி. ஜீசஸுக்கு பின்னாடி வந்தவர் அவர் வந்து காட்டு அரேபியராக இருக்காங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருங்கன்னாங்க. அந்த பேச்சை யாருமே கேட்கல, யாருமே ஒற்றுமையாக இல்லை. அவங்க உள்ளார இவங்காடி, இவங்க உள்ளார அவங்காடி, அவங்க உள்ளார இவங்காடி, அடிச்சுக்கிட்டே வளர்ந்தாங்க, அடிச்சுக்கிட்டே செத்துட்ருக்காங்க. இப்போயும் சிரியா வழியாக இப்போ நுழையலாமா, ஜோர்டான் வழியாக நுழையலாமான்னு இவங்க. இப்போ ஈரான் ஒரு சப்போர்ட், ஈரான் சப்போர்ட் பண்ணோன்னு எல்லா இஸ்லாத்தினாலும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா ஒரு ஒரு அளவுக்கு அது ஸ்டெடி பண்ணுவாங்க, இது பெரிய பிரச்சனை ஆயிடுமான்னு. அப்படி இவங்க ஒற்றுமையாக இருந்ததே இல்லை. ஒற்றுமைக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். காட்டரை பேர் வந்து அடிச்சுட்டு சாவாதீங்க, நம்ம எல்லாம் ஒரு இனத்தை சேர்ந்தவங்க. அதுக்கு தான் இஸ்லாத்தையே தோற்றுவிக்கப்பட்டது. அந்த இஸ்லாத்தையே கேள்விக்குறியாக்கிட்டாங்க. அந்த இஸ்லாத்து அதோட தன்மை இழந்து அவங்கவுங்க வருத்தப்பட்டுருக்காங்க. அங்கே ஹிட்லர் வந்து யூதர்களை இது பண்ணுறப்போ சொன்னாங்க, யூதர்கள் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது, இதுக்கப்புறம் தான் தெரியும். ஆமாம், ஹிட்லர் எந்த அளவுக்கு உண்மை, அவங்க நல்லவங்களாம் கேட்டாங்களா? ஏங்க, இடைவெளி அதிகமாக இருந்துச்சுன்னா, நம்மளோட பிரில்லியண்ட்டாக இருந்தால் அவங்கள பார்த்து நம்ம போராமப்பட்டு தான் ஆகணும். நம்மளோட பணம் அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம போராமப்படணும். அது மாதிரி ஹிட்லர் வந்து இவங்க வெரி டேஞ்சரான ஆள், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு மனசில், யார் சொன்னான்னு தெரில.
அவர் அழித்து ஒழித்தார். ஆனால் இயற்கைன்னு ஒன்று இருக்குது, யதார்த்தம்னு ஒன்று இருக்குது, சுத்தமாக அழித்து ஒழிக்க முடியல. யூதர் தான் மேல்வாரில் தோத்தார், ஹிட்லர் தான் தோத்தார். ஹிட்லர் ஜெயிச்சிருந்தார்னா வேறு மாதிரி ரோல் ஆகிருக்கும். ஹிட்லரால் ஜெயிக்க முடியலையே, அது யார் செஞ்சது? அது யார் செஞ்சது? இயற்கை தானே செஞ்சிச்சு. அப்போ இயற்கை வெளி தான் நடந்தாகணும். சரி, இது யூதர்கள் பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கான சான்றுகள், அதுக்கான ஏதாவது நிகழ்ச்சி? யூத மதத்தை சுற்றி சுற்றி தாங்க நடக்கும் எல்லாமே. காரல் மார்க்ஸ் அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூதர், மன இயலில் மிக பிரம்மாண்டமான சிக்மன் பிராய்ட் அவர் யூதர். நீங்கள் ஜீசஸை யூதர் தானே, பெரிய மதம் எது? கிறிஸ்துவ மதம். அவரால் தோற்று வைக்கப்பட்டாலே அவர் மூலம், அவரால் தான் தோற்று வைக்கப்பட்டது. அவர் தோற்று வைக்கல, அவரால் தோற்று வைக்கப்பட்ட மதம் கிறிஸ்துவ மதம். அது அவரும் யூதர் தானே. இப்போ சினிமா ஃபீல்டில் இருக்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான டேரக்டர்ஸு, ஹாலிவுட் ஆக்டர், இது பண்ணிடுவோங்க, பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே யூதர் தான். யூதர் ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியானவங்க. நீங்கள் யூதனாக மதம் மாற முடியாது. நீங்கள் யூதனாக பிறந்து தான் ஆகணும். யூதனாக மதம் மாறணும்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பரீட்சை எழுதணும், நேர்காணல் அட்டன் பண்ணணும், அவங்க சாமியார்கிட்ட, அவங்க மதபோதகர்கிட்ட, சாமியாருங்கிற அவங்க மதபோதகர்கிட்ட நீங்கள் வந்து நேரடியாக உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். ஈஸியாலாம் மதம் மாறக்கூடாது. அப்போ கூட நீங்கள் யூதர் கிடையாது. ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நிறையா பரீட்சை வைக்கிறாங்க. என் மதத்துக்கு வராதா வேணாங்கிறாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான மதம். அதனால் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்குது. எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறதுனால போராட வேண்டியதாக இருக்குது. இந்தியாவில் வத வத வதன்னு இருக்கிறதுனால போராட வேண்டியதில்லை. நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கோம், அசால்ட்டாக இருக்கோம், தூக்கத்தில் இருக்கோம். அவங்க எண்ணிக்கையில் கம்மியாக இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களே பார்த்துக்க வேண்டியது இருக்காங்க. அப்போ விழிப்புணர்வோடு இருக்காங்க. அப்போ அவங்க மூளை விழிப்புணர்வோடு இருக்குது. எல்லாத்தையும் சந்தேகப்படுறாங்க, எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க, எது நல்லது கெட்டது அப்படின்னு பயப்படுறாங்க. பயப்பட பயப்பட மூளை வேலை செய்யுது. நம்ம சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு ஜாலியாக எழுந்திரிச்சுக்கிட்டு ஏதோ வரி, யார் என்ன டேக்ஸ் போட்டான்னா, என்ன நடந்தா என்ன, நம்ம ஜாலியாக இருக்கும். யார் என்ன பண்ணா என்ன, எந்த கட்சி ஜெயிச்சான்னா, எந்த கட்சி தோத்தான்னா. நம்ம நாட்டில் நீங்கள் எந்திரிச்சு கேள்வி கேளுங்களா, டெல்லி எந்த பக்கம் இருக்குன்னு பாதி பேருக்கு தெரியாது. சார், இப்போ அரசு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வரைக்கும் எந்த நிலைப்பாடும் காங்கிரஸ் வந்து நான் பாலஸ்தீனத்துக்கு தான் அப்படின்னு இல்லை வந்து. இப்போ காங்கிரஸ் பிரிவில் இருந்த காங்கிரஸ் பெருந்தலைவர்கள் வந்து மிகப்பெரிய முக்கியமான தலைவரே சொன்னார், யூதருக்குன்னு ஒரு நாடு வேணாம், எல்லா நாட்டிலையும் பரவி இருக்கீங்க, நீங்கள் அங்கேயே இருந்துங்க, அதான் உங்கள் தாய்நாடு, உங்களுக்கு என்ன குறைச்ச அப்படின்னு தான் சொன்னாங்க. அது நேரு பிரிவிலலாம், நேரு பிரிவு, இந்திரா காந்தி பிரிவிலலாம் உடனே இமீடியட்டாக பாலசனத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிடுவோம். அப்போலேருந்து இந்த தகராறு நடந்துட்டுருக்கு. இப்போ தான் முத முத பாரதிய ஜனதாவில் வார ஆரம்பித்த உடனே நாங்கள் இஸ்ரேல் பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா இந்தியாவுக்கு இருக்க பிரச்சனையினால் இஸ்ரேலிட கை கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு. அதனால் அவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இவங்கெல்லாம் மேல்மட்ட பேச்சுங்க, நம்ம இப்படியே பேசிட்டு போயிடுவோம். நம்மளெல்லாம் ஒன்றும் இது நம்ம இந்த வார் வந்து நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறதில்ல, விலை ஏறிடுச்சுன்னு வாங்க ஏதாவது சொல்லுவாங்க. அதான் வழியாக வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு குழந்தை அழுதுட்டு ஓடுறத பார்க்க போகிறீங்க, ஒரு அம்மா அழுகுறத பார்க்க போகிறீங்க, ஒரே இடத்துல பெண குவியலை பார்க்க போகிறீங்க, இந்த எதிர்பாராத ஒரு நாடு ஒரு நாட்டை சப்போர்ட் பண்ணுறதை பார்க்க போகிறீங்க, கண்ணுக்கு நேராக சொல்கிறத பார்க்க போகிறீங்க. அப்புறம் இந்த இவங்க இருக்காங்க நாஸ்டர் டாமஸ், முன்னாடியே சொல்லிட்டாருன்னு ஒருத்தவங்க பேசுவாங்க. அப்புறம் பாபா வான்கோ இந்த யுத்தத்தை முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னு பேசப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்று இந்த யுத்தத்தில் கிடையாது. நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கிட்டு காலையில் புத்துணர்ச்சியோட கலகலன்னு வந்துருக்கீங்க. இதுதான் வழி, வேறு வழி. சார், இப்போது இவ்வளோ வளர்ச்சி அடைந்தும் போரே வேணால் அமைதியாக இருக்கணும்னு இவ்வளோ பேர் பேசுகிற சமயத்துலையும் இப்போ தான் அதிகமாக நிறைய போர்கள் வருது. இப்போ தான் ரஷ்யா போரை பார்த்தோம், இப்போ உடனே வந்து இந்த இஸ்ரேல் போர் வருது. என்ன எப்படிங்க, மனித மிருகம் மட்டும் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும், எங்கே போவோம் இயற்கை சாப்பாடு போடுறதுக்கு? போரில் அழிக்கணும், எய்ட்ஸில் அழிக்கணும், கொரோனாவில் அழிக்கணும், விபத்தில் அழிக்கணும், வெள்ளத்தில் அழிக்கணும், அழிச்சு தானே அவனு. எங்கே அது என்ன கஜனா வச்சுருக்கு? இது மாதிரி ஒரு சைடு வார் இல்லைன்னா உலகம் உருப்புடுறதுக்கா? உருப்பிடே உருப்பிடாது. வார் இல்லைன்னா, வார் இல்லைன்னா எப்படி உலகம் உருப்பிடும்? எல்லோரும் புத்தராயிட்டா? இது நடக்கிற பிரச்சனையா? அதனால் வார் அவசியம், மஸ்ட்டு. அது நியாயமான வாரா, கரெக்டான வாரா, தீர்வு ஏற்பட்டுச்ச வாரம்னா மேக்ஸிமம் தீர்வு ஏற்பட்டதே இல்லை இந்த வாரிலையும். நியூஸ் காணாமல் போயிடுது. இப்போ போர் நடக்குது மட்டும்தான் தெரியுது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது நடந்ததா முடிஞ்சதா உங்களுக்கு? இப்போ ரஷ்யா போரே அது நடந்துச்சா முடிஞ்சாலும் தெரியும். இப்போ அது போர் அடிக்குதுல்ல உங்களுக்கு, உங்கள் மனசில் போர் அடிக்குதுல்ல. இப்போ இதை பற்றி பேசுகிறீங்க, இதுவே நடந்ததாக போர் அடிச்சிடும். அதனால இவங்க 4 வருஷம் விட்டுட்டு திருப்பி ஆரம்பிப்பாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளுக்கு 4 வயசு அதிகமாகிடும். 4 வயசு நம்மளோட சின்னவங்க வந்து நம்ம ஏஜில் கரெக்டாக இருப்பாங்க, அவங்க இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, இஸ்ரேல் அடிச்சிருச்சு அப்படின்னு. வேறு ஒன்றுமே அதில் கிடையாது.
அதான் அவங்க வந்து ஒரு இடத்துல இல்ல, இடப்பெயர்ச்சி ஆரம்பங்களும் புத்திசாலியா இருப்பாங்க. ஆரியர்கள் வந்தாங்க, அவங்க புத்திசாலியாக தான் இருப்பாங்க. ஒரே இடத்துல ஒரே திண்ணையில் கிராமத்தில் இருக்கவங்க கூட சிட்டிக்கு வந்தவன் புத்திசாலியாக இருப்பான். பத்து விஷயத்தை பார்த்துருப்பான். கிராமத்தில் படுத்துருக்கவன் படுத்து தூங்கிக்கிட்டே இருப்பான். இவங்க கண்டம் விட்டு கண்டம் போயிருக்காங்க, உலகம் முழுக்க சுற்றிருக்காங்க. ரெண்டாவது எண்ணிக்கையில் கம்மியானாலும் தன்னைத்தானே பார்த்துக்கணும். மந்தையிலேருந்து பிரிஞ்ச ஆடு இல்லை அவங்க. ஒரு பெரிய மந்தையிலேருந்து, பிரம்மாண்டமான மந்தையிலேருந்து பிரிஞ்சிட்டாங்க. சின்னோண்டாக இருக்காங்க, அவங்கள அவங்க தான் பார்த்துக்கணும். நம்மளை பார்த்துக்கிறதுக்கு வந்து அவ்வளோ கூட்டம், இந்தியானா அவ்வளோ கூட்டம். அதனால் நம்மளுக்கு பாதுகாப்பெல்லாம் வந்து ரொம்பலாம் தேவையில்லை. எந்த நிமிஷத்தில் இது நடக்குமோ அப்படிங்கிற மனப்பக்குவத்திலேயே வளர்ந்து வளர்ந்து அதுவே அவங்க ரத்தத்தில் ஊறி அது மாதிரியே செட் ஆகிடுச்சு மைண்டு. நீங்களும் போய் அங்கே உட்காந்து அங்கேயே வாழ்ந்தீங்கன்னா எப்போ குண்டு விழுவோம், என்ன விழுவோம், என்ன பண்ணுவீங்க, நீங்களும் விழிப்புணர்வுக்கு வந்துடுவீங்க. இப்போ இஸ்ரேல் போர் பண்ணலைன்னா ஒரு நல்ல நாம் வச்சு இஸ்ரேல் போர் பண்ணலன்னா ஒருத்தர் ஒரு 1000 பேர் 10,000 பேர் அந்த இஸ்ரேல் நாட்டுக்காரங்க எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு கிடையாது. இந்த வாரம் நடத்தணுங்கிறது ஒருத்தர் எண்ணத்தில் தான் இருந்திருக்கும், ஆமாம் அடுத்தது சொல்லுவோம். அதேமாதிரி ஹமாஸ் திடீர்னு அடிக்கலை, ஹமாஸ் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்களேன்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் எண்ணத்தில் தான் இருக்கும். எப்போ அடிப்போம், எப்போ காலத்தை நினைப்போம். இந்த 10-15 பேர் தான் இவ்வளோ பேரையும் கஷ்டப்படுத்துகிறாங்க. இவ்வளோ ஜனங்களை கஷ்டப்படுத்துறது யாருன்னா இவங்க தான். இதுக்கு ஈஸி தீர்வு என்னென்னா, அந்த அடிமை பிரம்மாண்டமாக இந்த பூமிக்கு கடவுள் தந்த அடிமை பேச்சை யூதர்கள் கேட்டிருக்கணும். அந்த மரண தண்டனை நம்மளுக்காக செத்தார்ல, அதை கிறிஸ்டின் கேட்டிருக்கணும். ஒற்றுமையாக இருங்கன்னு சொன்னார்ல ஒரு அனாதை, சிறு வயசு அனாதை, அந்த பேச்சை கேட்டிருந்தா வாரெலாம் நடக்காது. அந்த பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க, நடிப்பாங்க, நல்லா நடிப்பாங்க, ரொம்ப சூப்பராக நடிப்பாங்க, மற்றபடி கேட்கவே மாட்டாங்க. சார், இந்த யூதர்களாலே நல்லா அறிவாளிங்க, திறமையானவங்க சொல்லுவாங்க, அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச சில பேர் யாரு சார்? எல்லாமே யூதர்கள் தான். யூதர்களை ஒதுக்கி வச்சுட்டு இந்த மனித இனம் இன்னுமே வாழ முடியாது. அவங்க கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஃபஸ்ட் அணுகுண்டு வெடித்ததே யூதர் தான். எலிசபெத் டெய்லர் யூதர், ஹாலிவுட் ஆர்டிஸ்டில். அப்போ ஹர்ஷன் ஃபோர்டு, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். யூதர்களோட கண்டுபிடிப்புகளோ யூதர்களோ இல்லாமல் இந்த உலகத்தை வந்து நினச்சி பார்க்க முடியாது. அவங்களோட பங்கு பெரும் பங்கு, பெரும் பங்களிப்பு. ஆனால் அவங்க நடத்துகிற வார் மகா கர்ணகூடூரமானது, இரக்கம் இல்லாதது, ரொம்ப பரிதாபத்துக்குரியது. அவங்களுக்கு தனியாக போய் அவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை, எங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷமாக அணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் ஆரம்பித்தாங்க. அது எப்படின்னா, பாலஸ்தீனத்து பக்கத்தில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி நம்மளோட புனிதத்தலம், நம்ம வாழ்ந்தது அதெல்லாம் வச்சு அந்த இடத்த மெதுவாக வாங்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாங்க. ஒரு நாட்டை பர்ச்சேஸ் பண்ணிங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாட்டையே பர்ச்சேஸ் பண்ணாங்க. நித்யானந்தவான்னு கேட்டாதீங்க, அது என்னன்னு தெரியல. நித்யானந்தவான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நாட்டையே பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு ஃபண்டை ரெடி பண்ணாங்க. நீங்கள் இஸ்ரேலில் போய் இடம் வாங்க போகிறீங்கன்னா உடனே லோன் சேங்ஷன் பண்ணாங்க. லோன் சேங்ஷன் பண்ணி அப்படி நாட்டை உருவாக்குனாங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் துரத்தி அடிக்கப்பட்டோம். ஏன்னா இந்த உலகத்தை ஆள்றத எங்களை தான் அனுப்பிச்சி வச்சுருக்காரு கடவுள்னு அவங்க சொன்னாங்க, அதை நம்பினாங்க, அதுக்கான விலையை அவங்க கொடுக்குறாங்க. இது எல்லாம் நல்லபடியாக போகணுன்னா, இந்த உலகத்தில் மகா பிரம்மாண்டமான பிறப்பு மோசஸ்ங்கிற அடிமை பேச்சை அவங்க கேட்கணும். அடுத்த மகா பிரம்மாண்டமான படைப்பு பிறப்பு கிறிஸ்து, மரண தண்டனை கைதி அவர், அவர் பேச்சை கிறிஸ்டின் கேட்கணும். சிறு வயது அனாதை முகமது நபி, அவங்க பேச்சை இஸ்லாத் கேட்கணும். இவங்கெல்லாம் பேச்சை கேட்பாங்க, கேட்டால் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆசையில் ஒன்றா நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். மன்ன கூட கேட்க மாட்டாங்க. முதல் அணுகுண்டை வெடித்தது வந்து யூதர் மட்டும் இல்லை, வேர்ல்டு வாரை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனால் வின்சன் சர்ச்சில் ஆஃப் யூதர்கள்னு தான் சொல்கிறாங்க, அதாவது கிறிஸ்தவ யூதர் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அரிஸ்டாட்டில் ஒனாசிஸ் யூதர் தான். யூதர் வரலாறு, யூதரோட பங்களிப்பு எல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான விஷயந்தான். நல்லா தான் இருக்கும் கேட்க. இந்த சண்டையை பார்த்தா தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இதுக்கெல்லாம் முடிவு அப்படிங்கிறது வந்து